அருமாளி நீங்க குடுக்கலன்னா கோர்ட்ல இருந்து உங்க காக்காக்கு சம்மன் வரும் மாப்ள அதான் கேஸ் போட்டு ஜெயிச்சு வீட்டை ரெண்டா பிரிச்சு ஆசியா நிவாசன்னு பேரை வச்சு நல்லா பச்சை பசேல் கொப்பும் கொலையுமா இருக்கிற தென்னந்தோப்பு கணக்கு அவங்க குடும்பம் ஓஹோன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கே பாவையா மரியாக்கா தான் ஒத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கு ஆமா என்னால மட்டும் உன் மச்சான் குடும்பம் அப்படியே பாதிக்கப்பட்டுச்சுன்னு பேசுதியே உன்னால உன் மச்சான் குடும்பம் பாதிக்கப்படலையா என்னையா செய்யாத முழிக்கிற விடலாமா வக்கீல் நோட்டீஸ் விடலாமா பாவி கதவுல எல்லையா ஒட்டிட்டு போயிட்டான் அத பார்த்து என் மோலாளி மனசு என்ன கஷ்டப்படுச்சு தெரியுமா உனக்கு ஏன் வக்கீல் நோட்டீஸ் விட்டோம் எதுக்காக வக்கீல் நோட்டீஸ் விட்டோம் ஒன்னும் புரியாம பேசாதியா இது பாரியா என் வீட்டுக்காரி ஆசியாவும் என் மோளும் தரவாட்ட பிரிக்கணும்னு சொன்னப்போ நான் ஒப்புக்கவே இல்லையா இந்த சந்தன அருமாரி சௌதாமனத்துல விட்டு வெளியே போக கூடாதுன்னு அடிச்சு சொன்னவன் அந்த சையத் அமுது அப்படியா ஆசியா அக்கா அருமாளி கேட்டது உன்னோட மோளுக்கு தானே நீ எப்படி சொன்னது அப்படி என்ன பேசுனே வாசப்படி வரைக்கும் வந்த மருமக புள்ள வீட்டுக்குள்ள கூட வராம திண்ணையிலே உக்காந்து சாயா கூட குடிக்காம போயிட்டாங்க கண்டேன் கண்டேன் மாப்பிள்ளைக்கு அருமாளி கிடைக்கலன்னு கோவம் அவர் கோவத்துல நியாயம் இருக்கத்தானே செய்து அவர் வெச்சி போடுறதுக்கு ஒரு அருமாளி இல்ல ஒன்னு வாங்கி கொடுங்கன்னு அவ தனி கொடுத்துன போயிருக்கா உங்க மச்சான் கிட்ட சொன்னது ஏ சௌதா மனசில் காரண அவரு இத கூட செய்ய கூடாதா என்ன சத்தத்தையே காணோம் எங்க உப்பாக்கே அருமாளிய எக்கு தரத்துக்கு அந்த சௌதா மனசில் காரண அவருக்கு மனசு இல்ல அதனால ஏம் அவளுக்கு இப்ப நிம்மதி இல்ல ஆசியா அவர் கையில பணம் இல்லன்னு உனக்கு தெரியாதா ஆறு கேட்டா புதுசா அருமாளிய வாங்கி தர சொல்லி ஆனா உப்பாக்கே அருமாளிய எக்கு தரலாம் இல்ல இருடி அது பவுரன் பிள்ளை உப்பா வச்சு பூட்டுன அருமாரி அது இந்த தரவாட்ல தான் இருக்கணும் நானும் இந்த தரவாட்ல உள்ளவதான்
அது என் மாவ வீட்ல இருந்தா காரண ஒரு கௌரவம் என்ன குறஞ்சா போகும் புரிஞ்சு தான் பேசுறியா நசிமாவோட வீட்டுக்கார வீடு வேற அதுதான் நசிமாவோட வீடு நியாயமா நீயும் நானும் ஏ ஊர்ல ஏ வீட்ல தான் இருக்கணும் அது தாண்டி ஆசியா நம்ம வீடு இது மச்சானும் மரியமும் இருக்கிற தரவாடு இந்த தரவாட்டல இருக்கிற ஸ்தாவர ஜங்கம வஸ்துக்களை கேக்குற உரிமை நமக்கு கிடையாது என்ன பேச்சு பேசுறீங்க அந்த அருமாலில எனக்கு உரிமை இல்லங்கறீங்களா அந்த அருமாலிய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அது காலம் காலமா இந்த கசேரியில கடந்துதுங்க முதல்ல அந்த அருமாலி எப்படி வந்ததுன்னு உமக்கு தெரியுமா உங்களுக்கு எப்படிங்க தெரியும் ஒரு காலத்துல திருவிதாங்கூர் மகாராஜாவை எதிர்த்து பங்காளிங்க சண்டை போட்டாங்க அதே சமயம் உள்ளூர் கலவரக்காரங்களும் பங்காளிங்களோட சேர்ந்துகிட்டு மகாராஜாவை எதிர்த்தாங்க ஆனா எங்க உப்பாக்கே உப்பா பௌரின் புள்ள அத்தனை பேரையும் அடக்கி ஒடுக்கி கைது பண்ணிட்டாங்களா அதே சமயம் கலவரக்காரங்க கிட்ட இருந்தோம் பங்காளிங்க கிட்ட இருந்தோம் இருந்த பொருட்களை பறிமுதல் செஞ்சு கொண்டு வந்தாரா பறிமுதல் செஞ்ச பொருள்ல இந்த சந்தன அருமாலியும் இருந்துச்சாம் பௌரின் புள்ள மகாராஜாவை பார்க்க வந்தாரா வெற்றியோட வந்த பௌரின் புள்ளைய பாராட்டி திருவிதாங்கூர் மகாராஜா அவருக்கு அன்பளிப்பா கொடுத்த அருமாலி தான் இந்த சந்தன அருமாலி பௌரின் புள்ளையோட பேத்தி நான் எடுத்துக்கிட்டதா என்ன ஆசியா என்ன இருந்தாலும் சௌதாமன்சில் காரர் வச்சு பூட்டினது அது இந்த தரவாட்டல தான் இருக்கணும் கண்டவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறது என் மனசுக்கு ஒப்பல என்ன அர்த்தம் இல்லாம பேசுத நசிமா கண்டவளா ஓ கடப்புறத்துல கண்டவ பின்னாடி சுத்துனதுல மண்டையில ஒண்ணும் இல்லாம போச்சுதோ ஏ சௌதா மன்சில் வெள்ளி வாள் வெளியில போவல்லையா வெள்ளி தட்டு தட்டாட குடிக்கு போவல்லையா காரணவர் கடந்த கட்டுல ராய் கிராமாயணம் வண்டியில ஏத்தி விடலையா எல்லாம் அறியாமையா இந்த உடம்பறையில கிடக்க சரி சரி இந்த பிரச்சனையை இதோட விடு காரணவர்கிட்ட சண்டைக்கு போகாத நான் ஒண்ணும் சண்டைக்கு போவல எக்கு புள்ளைக்கு அந்த அருமாலிய தாருங்கோ இல்ல புது அருமாலிய வாண்டி தாருங்கோன்னு கேக்கேன் ஆசியா இந்த தரவாட்டு காரணவரை இதுவரைக்கும் யாரும் எதிர்த்து பேசுறது கிடையாது மறக்கண்டா காரணவரு காரணவரா இருந்தா யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க அப்போ அவர் இந்த குடும்ப காரணவர் இல்லையா என்ன பேச்சு பேசுற நீ காரணவரா இருந்து ஆள்றதுக்கு இங்க என்ன இருக்கு எல்லாத்தையும் தான் வித்து போட்டாச்சு சந்தன அருமாலியும் சாய்வு நாற்காலியும் தான் மிச்சம் எல்லாமே போச்சு இனி என்ன இருக்குங்க புலம்புனா புலம்புனா அப்படி புலம்புனா அவ எல்லாத்தையும் வித்து போட்டாருன்னு அவ புலம்புனதுக்கு ஏத்த மாதிரி அன்னைக்கு ராத்திரி அம்மா அம்மா என்னடா காளி முதலாளி வீட்டுல இருந்த சந்தன அலமாரிய வித்துட்டாருமா வண்டியில ஏத்தி அனுப்பிட்டாருமா என்னது காக்கா அருமாலியா வித்துட்டாரா ஐயோ ஐயோ போச்சு நீ போட காளி சரிம்மா தன்னோட மகளுக்கு தரமாட்டேன்னு தகராறு பண்ணிட்டு உன்னை விழிச்சு அந்த அருமாரிய ராவோட ராவா மாட்டு வண்டியில ஏத்தி அனுப்பிச்சாரே அதனால மனசு உடைஞ்சு போய் அந்த கோபத்துல வக்கீல் நோட்டீஸ் விடுறதுக்கு சம்மதிச்சு என் மாப்பிள்ள லத்தீப் கொண்டு வந்து கொடுத்த காகிதத்துல விரல் உருட்டினாயா ஆசியா இப்ப சொல்லியா யார் உன்னால பாதிக்கப்பட்டது என்னமோ செய்யதகம் அது முள்ளாளி சொன்னாரு முள்ளாளி சொன்னாருன்னு மனம் போன போக்கில் நடந்துட்டேன் என்ன மன்னிச்சுக்க இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து அவஸ்தப்படுதேன் ஊர்ல எவனை பார்த்தாலும் முறைக்குதானுங்க ஓட ஓட விரடுதானுங்க அப்ப நான் வாரேன் Huh.
மைக்கேல் நீங்க சொன்ன விஷயத்தை குத்தகக்காரர்கிட்ட பேசி நல்ல ஒரு முடிவா எடுக்கிறேன். சாமி ராப்பகல்னு பார்க்காம புயல் மழையெல்லாம் சமாளிச்சு படகுல போய் கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிட்டு வரேன் சாமி. அது உங்களோட தொழில். எந்த தொழிலதான் கஷ்டம் இல்ல? அது இல்ல சாமி, பொறுப்போட வேலை பார்த்தாலும் கூலி கிடைக்க தாமசமாகுது. மைக்கேல் உழைக்கிறவன் கையை கழுவிட்டு அது காயறதுக்குள்ள கூலி கொடுக்கறதான் முறை. அதான் பைபிள்ல கூலிக்காரனின் கூலி விடியும் வரைக்கும் உன் கையில் இருக்கலாகாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்டா தானே அவங்க பிரச்சனை என்னன்னு தெரியும். சாமி குப்பத்தை பொறுத்த வரைக்கும் சண்டை சச்சரி எதுவும் இல்லாம நாங்க நிம்மதியா இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். எந்த பிரச்சனை எப்படி இருந்தாலும் நீங்க நல்லபடியா தீர்த்து வச்சிருவீங்க. பொறுமையாரு, இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை அவங்கள பொறுத்த வரைக்கும் நியாயமானதா இருக்கலாம் இல்லையா? கவலைப்படாத, உன்னோட பிரச்சனைய பேசி தீர்த்து வைக்கிறேன். அட அப்துல். வணக்கம் சாமி. வணக்கம் அப்துல். எப்படி இருக்க மைக்கேல்? இந்த பையன் இப்படி தவழ்ந்து வரத பாக்கும்போது மனசுக்கு கஷ்டமா இருக்குல்ல? ஆமா சாமி. நானே மனசு கஷ்டப்படல சாமி, ஆனா என்ன எல்லாரும் ஊனமுள்ள பையனை பரிதாபத்தோட பாக்குறாங்க, எனக்கு உதவி பண்றாங்க, அது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா அப்துல், நீ எது வரைக்கும் படிக்க போற? என்னால முடிஞ்ச வரைக்கும் படிப்பேன். நான் நல்லா படிக்கணும், எதையாவது சாதிக்கணும். நான் வரேன் சாமி. மைக்கேல் அவனோட மன உறுதியை பாத்தீங்களா? நிச்சயம் ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வருவான். ஐயோ இவனா, ஐயோ என்னது இந்த தென்பத்தன் கிராமத்துல நம்மள கண்டாலே எல்லா பயிலும் பயந்தடிச்சு ஓடுதானுங்க. ஆ இஸ்ரேல் யோ இஸ்ரேல் ஒண்ணதையா? இவனை நான் போனா வாடான்னு கூப்பிட்ட காலம் போய் இப்ப இவன் என்ன வாயா போயாங்கிறான். பானம் எல்லாம் பானம். என்னையா கூப்பிடுதுன்னு கேட்காத மாதிரி உட்காந்துருக்க, வாயா. பணம் கூப்பிடுது, பருமை போய்த்தானே ஆகணும். என்னடா காளி எப்படி இருக்கிற? என்னது டாவா? இந்த வரையா ஒன்றும் இல்லை, பழைய நினப்பில் பேசிட்டேன். ஆமாம், என்ன விஷயமா கூப்பிட்டேன்? சும்மா தாயே கூப்பிட்டேன். என்ன உன் முதலாளி செத்ததுக்கப்புறம் தென்பத்தனுக்குள்ளே ஆளை காணோம்? என்ன பண்ண சொல்கிற காளி, இந்த ஊரில் நல்லவன் பெரியவன் எவனை கண்டாலும் என்கிட்ட பேச மாட்டேங்குதானுங்க. அது பூனை எளிய கட்டது மாதிரி பார்க்குதானுங்க. என்னமோ மாந்தா மௌத்தான மோலாடி மனசை கெடுத்து எல்லாம் செஞ்ச மாதிரிலாம் பேசுதானுங்க. அது உண்மை தானே? என்னையா சொல்லுங்க. ஆமையா முதலாளி வீட்டில் வேலை செஞ்சப்ப ராத்திரி ஆனால் பெருச்சாளி மாதிரி நடந்து போய் மாட்டுத் துருவத்தை தாண்டி போய் தானே ஜன்னலை தட்டி முதலாளின்னு எருமை குரலில் அருமையாக கூப்பிடுவேன். எனக்கு எருமை குரலா? எல்லாம் என் கெட்ட நேரம் ஐயா. உனக்கு நல்ல நேரம் ஐயா, முதலாளிக்கு தான் கெட்ட நேரம். நீ கூட தான் முள்ளாளி வீட்டில் மாட்டு தொழுவத்தில் சாணி பொறுக்கிட்டு சாயந்தரம் ஆச்சுன்னா கல்லை குடிச்சு விட்டு கண்டத்தையும் பேசிவிட்டு முள்ளாளிக்கிட்ட அடி உதவி வாங்குவேன். அதுவும் அப்பவும் கெட்ட நேரம். ஆனால் இப்போ உன் பையன் துபாயிலேருந்து கத்த கத்தையாக பணம் அனுப்புதான். அதெல்லாம் பொட்டிக்குள்ளே பூட்டி வச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மைனர் மாதிரி ஊரை சுற்றி சுற்றி வருதே. ஆ சரி, அதை விடு. முதலாளிக்கிட்ட அடித்த கமிஷனில் என்ன வாங்கி வச்சிருக்க? வீடா நிலமா தோப்பா? அதை விட பெருசா ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன். என்னைய அது? கடன் வாங்கி வச்சிருக்கேன். கடனா? நல்ல வழியில சம்பாதிச்சிருந்தா நிலச்சு நிக்கும். ஏன் இஸ்ராயல் சந்தன அலமாரியை வித்து கொடுத்த, கட்டில வித்து கொடுத்த, வெள்ளி தட்டை வித்து கொடுத்த, கடைசியா எனக்கு சாய்வினார்களையே வாங்கி கொடுத்த, அதெல்லாம் சரி போயும் போயும் ஜன்னல் கதவை பேத்தா வித்து கொடுப்ப? எல்லாம் போனதை பத்தி கூட முள்ளாடி கவலைப்படல காளி. ஆனால் பரம்பரை பரம்பரையாக கிடந்த தாய்வு நாற்காலியை விற்று அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பொண்ணு வாக்க போய் அந்த ராவியத்துக்கிட்ட அவமானப்பட்டு வர்ற வழியில் அவர் வீட்டில் சாணி பொறுக்கணுன்னு அவர் உட்காந்த சாய்வு நாற்காலியில் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தியே, அதை பார்த்து மனசொழிஞ்சு போய் சுடு மணலில் மவுத்தானாரே, அதை நினைச்சா தாயா வருத்தமாக இருக்குது.
அது நினைச்சா தாவர்த்தமா இருக்கு. அப்படி என்ன நாற்காலி, ஊர் உலகத்துல இல்ல நாற்காலி. அவர் வீட்டுல வேலை செய்யும் போது அவர் என்ன கொம்பால் அடிப்பாரு அந்த கோபம், அவர் உட்கார்ந்த சாய்வு நாற்காலியில நானும் உட்காருங்கிற வேகம், அதாயா உன்னை தூண்டி விட்டு அந்த சாய்வு நாற்காலியை நான் வாங்கிக்கிட்டேன். வாங்கின தப்பு இல்ல காளி, ஆனா வைரத்தை இதுல நான் பதிக்கிறோம். தங்கத்துல ஏன் தகரத்துல பதிச்சு அழகு பார்க்க முடியாதா? அசிங்கமா இல்ல இருக்கும், தெரியுது இல்ல. புல்லா எங்க இருக்கணும்? வீட்டுக்குள்ள. செருப்பு வீட்டுக்கு வெளியே. அதே மாதிரிதான்டா, என்னதான் மோராளி வாழ்ந்து கெட்டு போயிருந்தாலும் சாய்வு நாற்காலி அவர் வித்திருக்கப்படாது. அது சாதாரண சாய்வு நாற்காலி இல்ல, பரம்பரை பரம்பரையா வெள்ளி வாழை ஒசத்தி பிடிச்சி காரணவர் பொறுப்பை ஏத்துக்கிட்ட சாய்வு நாற்காலி, பௌரின் புள்ள உட்காந்து ஊருக்கு நியாயம் சொன்ன சாய்வு நாற்காலி. அது இருக்க வேண்டிய இடம் ஓவூடு இல்லடா, சௌதாமன்ஸ் இல்ல. மகா பாவினி, நீ விளங்க மாட்டடா, நீ தெருவும் திருநீமா தான் போவேன். கழுத்துல போட்டா அது பெருமை, கால்ல போட்டு மிதிச்சா அது கொடுமை. ஏன்பா, எல்லாத்தையும் வித்து கொடுத்து கமிஷன் அடிச்சுப்புட்டு இப்ப என்னென்னமோ பேசுற? நான் பேசல காளி, என் மனசாட்சி பேசுது. உனக்கு ஒரு காலத்துல மனசாட்சி பேசும். இஸ்ராயலு, வா எட்டு தோப்பு. இல்லையா, நீ வெள்ளி வாழை வாங்கி தரேன்ட்டு உன் தொகையும் வாங்கிக்கிட்டு யார ஏமாத்துற? நான் யாரையும் ஏமாத்தலையா. யோ, ஊர்ல தான் உன்னை பத்தி பேசுறாங்க, ஒருத்தன் கூட உன நல்லவன் சொல்ல மாட்டேன்றாங்க. எட்ட தோப்பு, நான் நல்லவன் இல்லதாயா? எல்லாருடைய பார்வைக்கு நான் கெட்டவன் தான். ஆனா மௌத்தான மொல்லாளிக்கு மட்டும் நான் நல்லவையா? ஐயா, பாவக்க கசப்பா இருக்கேங்கிறதுக்காக யாராவது சாப்பிடாம இருக்கமா, இல்ல காடி புடிக்குதேங்கிறதுக்காக உபயோகப்படுத்தாம இருக்கிறமா? ஒன்னு தெரிஞ்சுக்க, என் மொல்லாளி பசியா இருக்காருன்னு சொன்னா என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாதியா? என் முதலாளி அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும் ஆசைப்பட்டு கேட்டா அவருக்கு வேண்டியதை என்னால வாங்கி கொடுக்காம இருக்க முடியாதியா? அதுக்காக கட்டில வித்துடு, அதை வித்துடு, இதை வித்துடுன்னு சொல்லும் போது அவருக்காக என்னால வித்து கொடுக்காம இருக்க முடியாது. ஏன், அவரு ஓஹோல் இருந்த காலத்துல இருந்து நாய் மாதிரி சாய்வு நாற்காலிக்கு கீழே உட்கார்ந்து இருந்தவையா? அந்த நன்றி அவர் கொஞ்சம் கொஞ்சமா கௌரவத்தையும் புகழையும் இழந்தப்ப கூட அவர் மேல வச்சிருந்த மரியாதையை நான் மறக்கலையா? இந்த மாதிரி ஊருக்கு நாங்க எப்படியோ, ஏ மோலாளிக்கு நான் நல்லவன், ஏ மோலாளி எனக்கு நல்லவர், அத முதல்ல புரிஞ்சுக்கோ. ஊரை பத்தி நான் கவலைப்படலையா? கவலைப்படல. என்ன ஸ்டைலு, நான் ஏதோ விளையாட்டு கேட்க போய் மனசுக்குள்ள இருந்துச்சு கூட்டிடுச்சு. என் குடும்ப நிலைமை வாங்கிக்க. அப்போ
கடப்புறத்துக்கு வெள்ளி கிழமை. மரியா? ஆ. வந்துட்ட மாமி. இந்தாமா, நீ கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். சின்ன வெங்காயம் கிடைக்கல, பெரிய வெங்காயம் தான் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப களைப்பா இருக்கு. இத்தி போல தண்ணி குடு குடிக்க. ஊருக்குள்ள இருக்கிறது ரெண்டு கடை, அதுல ஒரு கடையை சாத்தி விட்டான். என்ன கூட்டம்! மாமி கொண்டாமா. அல்லா, இந்தாமா சோறு பொங்கிட்டியா? சோறெல்லாம் பொங்கியாச்சு, குழம்பு தான் வைக்கணும். மீன் வாங்க போன அந்த நூறு நிசா தான் இன்னும் காணோம். மணி 12 ஆச்சு, வவுறு பசிக்கு. கதவை சாத்திட்டு வா புள்ள. எப்ப பாரு கதவை சாத்து, கதவை சாத்து. கெண்டும் கடாரமோ ரொம்ப கிடக்குற மாதிரி. கிழவிக்கு இன்னும் பழைய நினப்பு தான். என்ன மீன் வாங்க போனவோ, எங்க சுத்திட்டு வர்றவோ? ஏன் சொல்ல மாட்டீங்க மரியா? நீ அந்த மீனெல்லாம் வாங்கி வச்சுட்டு அவளை இங்க கொஞ்சம் அனுப்பு, என் கால் வலிக்குது. இந்த கடப்புறத்துல போய் மீன் வாங்குறத விட்டுவிட்டு கடலுக்குள்ளேயே போய் மீன் வாங்கிட்டு வந்தியா? எம்பிட்டு நேரம் பண்ணி விட்டபுள்ள. அங்கே வை, நான் அஞ்சிக்கிறேன். ஏ நூறு நிசா, அங்க என்ன பண்றவா? போ, மாமிக்கு கொஞ்சம் காலை பிடிச்சு விடு. நூறு நிசா, மாமிக்கு காலை பிடிச்சு விட்டுட்டு வா. நிறைய வேலை கிடக்கு. பாத்திரம் விளக்கணும், மூட்டை துணி கிணத்தடியில் கிடக்கு. நெல் அவிச்சு காய வைக்க சொல்லி ரெண்டு நாளாக சொல்லிட்டு இருக்கேன். இந்த நூறு நிசா காதலியே வாங்கிக்க மாட்டேங்கிறா. எல்லாம் அவ வந்து செய்வா. நீ முதல்ல மீன் குழம்பு வெய், நீ வச்சின்னா தான் மனமா இருக்கும். எப்படி இருந்ததா? காலமெல்லாம் அந்த தரவாட்டு அடுப்பொடியில் விறகடுப்பில் கிடந்து வெந்து வெந்து காச நோயை சொந்தமாக்கிட்டது தான் மிச்சம். மரியம் புது பொண்ணாக இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சப்போ அவள் அழகையும் அவள் போட்டிருந்த நகநட்டையும் பார்த்து இந்த தென்பத்தன் கிராமமே மூக்கில் விரல வச்சுது. ஆமாம், அக்கா தங்க கொலுசா போட்டிருந்தாங்க. என்னடி அப்படி கேட்டுட்டவா? தங்க கொலுசு மட்டுமா? பீலி, மிஞ்சி, முடிமாட்டி, தேர்வாளி, காது நிறைய சுட்டி அழுக்கத்து, சிம்கா, பியாந்திரம், காரை, காசு மாலை, தாலிப்பூட்டு, கை நிறைய காப்பு, பட்டணங்காப்பு, கொத்துக்காப்புன்னு விதவிதமாக போட்டுக்கிட்டு, பட்டுடுத்தி, ஒரு கூட பூவை தலையில் வச்சுக்கிட்டு, சவ்வாது மணக்க சவுதா மஞ்சளில் காலடி எடுத்து வச்சவளாச்சே, அது ஒரு காலம். நீங்கள் சொல்கிறது சரிதான் பாட்டியம்மா. அரிசி உடைஞ்சா குருணை, குருணையே உடைஞ்சா பாவம் மரியக்கா, மனசு உடைஞ்சு போயிருக்காக. நூறுனிசா இங்கே வா. சரி சரி, போய் மிளகா அரைச்சி கொடு, மீன் குழம்பு வைக்கட்டும். நல்லா வாய் பேச கற்றுக்கிட்டேன். போ. இந்த இதை அரைச்சிக்கிட்டு வா. இங்க கொண்டா. அஞ்சாறு மிளகா, அரை கையளவு மல்லி. சரி, சீக்கிரம் அரைச்சு கொண்டா. நூறு முகமது காலத்துல மசாலாவை ஆட்டுக்கல்லில் போட்டு அரைப்பாக. வீடு நிறைய விருந்தாளிங்க வர்றதும் போறதும் விழா கோலமா இருக்கும். வேலைக்காரிகளுக்கும் அவ பிள்ளைகளுக்கும் இங்கதான் அன்னதானம். மீன்களை சுத்தம் செய்ய பக்கீர்வமா, மசாலா அரைச்சி கொடுக்க மசூதி தெரு மைதீன் பீவி, பாத்திரம் தொலக்க
நம்ம முத்துலட்சுமி வீட்டை பெருக்க கடலைக்காரர் மனைவி செம்பகம் கிணத்தடியில் தண்ணி எடுத்து கொடுக்க முத்தம்மாவும் வேலம்மையும் அப்பப்போ வந்து நெல்லை வச்சு காய வச்சு நொறுங்காமல் குத்தி தர்றது ராவியத்து. எல்லாருக்கும் சாப்பாடும் சம்பளமும் கொடுத்து பெருநாளுக்கு புது துணியும் எடுத்து கொடுப்பாங்க. அப்படி அரண்மனையாக இருந்த இந்த வீடு இப்போ மயானமாக மாறிப்போச்சு. அல்லா சாய்வு.